ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, அம்போதெரசின் பி இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர்ஸ் என்ன மாதிரியான நோய்களுக்கு இந்த மருந்தை வந்து பயன்படுத்துறாங்க, இது நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் எல்லாம் என்னென்ன, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்த டாக்டர்ஸ் ஏன் பயன்படுத்துறாங்க, இதுல அப்படி என்ன பயன்கள் இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி நம்மள பாதுகாக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை வந்து ரெண்டு வகையான நோய் தொற்று கிருமிகளுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. ஒன்னு வந்து பங்கஸ், பூஞ்சைகளுக்கு எதிராக வந்துட்டு இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது வந்து காலா அல்சர். ஃபர்ஸ்ட், இந்த பூஞ்சைகள் பாத்தீங்கன்னா கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, எந்த வடிவத்துல இருந்தாலும் இந்த மருந்து கொடுக்கும்போது நம்ம உடம்புல வளரக்கூடிய அதிகப்படியான பூஞ்சைகளை வந்து சாவடிச்சு, அந்த பூஞ்சைகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஓட்டை உடைச்சு அதை உள்ள போய் அதை சாவடிச்சு நம்ம வந்து பாதுகாக்குது. இந்த பூஞ்சைகள் ஏன் வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஆல்ரெடி இந்த பூஞ்சைகள் எல்லாமே இருக்கதான் செய்யும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி எப்ப குறையுதோ அப்போ இந்த பூஞ்சைகள் வந்துட்டு உடம்புல அதிகமா வளரும். சோ இப்படி அதிகமா வளரக்கூடிய பூஞ்சைகள்ல வந்துட்டு சாவடிக்க இந்த மருந்து பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது காலா அல்சர்னு சொல்லியிருந்தேன். இந்த காலா அல்சர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு ஜுரம். இது நோய் தொற்று கிருமிகளால ஏற்படக்கூடிய ஒரு வகையான கருப்பு ஜுரம். இந்த கருப்பு ஜுரம் அப்படின்றது வந்துட்டு நம்ம நார்மல் ஃபீவர் மாதிரி இருக்காது. இது காலையில வரும், இல்ல சாயந்தரம் வரும், இல்ல ரெண்டு நாள் வரவே வராது, மூணு நாள் சடனா இந்த ஃபீவர் வந்து அதிகமா இருக்கும். அப்படி விட்டு விட்டு இந்த ஜுரம் வரதுனால என்ன ஆகுது, உடம்பு சீக்கிரமா வீக் ஆகிட்டு நம்ம உறுப்புகள் எல்லாமே அதிகமா பாதிக்கு போய் வந்துட்டு இந்த ஜுரம் ஏற்படுத்தும். இது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நோய் தொற்று கிருமிகளால பாதிப்பு அதிகமாகும் போது இந்த கருப்பு ஜுரம் வந்து நம்ம உடம்புல ஏற்படுது. சோ ஒரு பக்கம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பூஞ்சைகள் அதிகமா வளருது, இன்னொரு பக்கம் இந்த காலா அல்சர்னு சொல்லக்கூடிய கருப்பு ஜுரம் அப்புறம் நோய் தொற்று கிருமிகள் வந்து உடம்புல வந்துட்டு அதிகமா பரவுது. சோ இவை மூணுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணதான் இந்த மருந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க. இதன் மருந்து நம்ம உடம்புக்குள்ள போனோடனே பூஞ்சைகளை வந்துட்டு எந்த வகையான பூஞ்சையா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே சாவடிச்சு நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கும். அதே மாதிரி நோய் தொற்று கிருமிகள், இந்த நோய் தொற்று கிருமிகளாலதான் நம்மளுக்கு வந்து பங்கஸ் ஏற்படுது, பூஞ்சைகள் வந்துட்டு உருவாகுது. சோ அந்த நோய் தொற்று கிருமிகளை வந்து சாவடிச்சு நம்மள காலா அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு ஜுரத்துல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அடுத்து கிருமிகள் எல்லாமே சீக்கிரமாவே சாவறதுனால நம்ம சீக்கிரமாவே இந்த நோய் தொற்றுல இருந்து குணமடைஞ்சு வெளியே வர இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட், இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலை சுற்றல், வாந்தி, தலைவலி, அடிவயிறு வலி, ஜுரம், அனிமியா, ரத்தத்துல வந்துட்டு சிவப்பணுக்கள் வந்து குறைஞ்சு போதல், ஹார்ட் பீட் வந்துட்டு அதிகமாகும், சில சில டைம்ல வந்து குறையும், ஹார்ட் பீட் வந்து நார்மலா இருக்காது. அதே மாதிரி மூச்சு விடுதல ப்ராப்ளமா இருக்கும், மூச்சு அதிகமா வந்துட்டு நீங்க இழுத்து விடுவீங்க. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல கொஞ்சம் பெயின் இருக்கும், சில நேரத்துல வந்து ரெட்னஸா வீக்கம் ஏற்படுத்தின வாய்ப்பு இருக்கு. இவைதான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளா சொல்லப்படுது. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. இந்த மருந்து டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம நீங்களா எடுக்க கூடாது. இது வந்து பங்கஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய மெடிசன். ஏன்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி இம்யூனிட்டி கிடையாது, நீங்க ஏதாவது தனியா எடுக்க கூடாது இந்த மெடிசனை. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல இருக்கக்கூடிய பேஷண்ட் மட்டும் தான் இந்த மெடிசன் வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு குறைஞ்சிட்டே போகுது. சோ அதனால இந்த பூஞ்சைகள், நோய் தொற்று கிருமிகள் இது எல்லாமே அதிகமா வந்துட்டு வளர்ந்து வரதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. சோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கொரோனா வைரஸால பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த பூஞ்சை தொற்றுகள் வந்துட்டு ஏற்படுது. அப்படி பூஞ்சை தொற்றுகளுக்கு ஏற்படும் போது டாக்டர்ஸ் கம்பல்சரி இந்த மருந்தை கொடுப்பாங்க. சோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்களை பத்தி தெரிஞ்சுட்டும், இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி வந்துட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, என்ன மாதிரியான கிருமிகள் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அதனால எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.